ஞானிகள் திருவடியை பொருந்த வேண்டும். அது எப்படி பொருந்த வேண்டும்? காலையில் இருந்த உடனேயே சாஸ்தாகம் விழுந்து வணங்கி மானசீகமாக அகத்தீசன் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும். மானசீகமாக மானசீகம் நிறுத்தி அவன் திருவடியை அவர் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும். மானசீகமாக அவர் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும். அப்போ புண்ணியன் எந்தை புனிதன் எனையடி நன்னி விளக்கனை ஞானம் விளைந்தது. ஞான அறிவு எப்படின்னா சிறப்பறிவு வந்தது. ஞானம் விளைந்தது. மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போது ஞானியை அவன் பூஜை செய்கிறானோ நீ எதை விரும்புகிறான்னு கேட்பான். சிறப்பறிவு உள்ளவன் கேட்பான் நீ நான் பிறவாது இருக்க நீர் அருள் செய்யும்னு கேட்பான். சராசரி மனிதன் கேட்பானா செல்வம் வேணும் செல்வம் வேணும் செல்வம் வேணுமா? செல்வம் வேணும், யாரு யாரும் மறுக்க வேண்டாம். மனிதனுக்கு செல்வம் வேண்டாம். அது எதுக்காகும்? பிரச்சனைக்கு கருவி, புண்ணிய செய்வதற்கு பொருள் வேண்டும். அப்போ செல்வத்தை மட்டும் கேட்கக்கூடாது, செல்வமும் வேண்டும். செல்வநிலையும் பெருக வேண்டும். அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும். எளிய மக்கள் புண்ணியம் செய்து அடியன் ஞானியாக வேண்டும். இப்போ எளிய மக்கள் புண்ணியத்திற்கு அறிவுன்னு தர வேண்டும். செல்வத்தையும் தர வேண்டும், இறக்க சிந்தையும் தர வேண்டும். ஏழைகள் கண்ணதானம் செய்து புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் புண்ணியம் வேண்டும்? புண்ணியவான் தான் கடவுள் தன்மை அடைவான். புண்ணியவான்களுக்கு சிறப்பறிவு உண்டாகும். புண்ணியமே சிறப்பறிவாக மாறும். புண்ணியறிவு புண்ணியமே அவர்களாக மாறும். புண்ணியமே தன்னைத்தானே அறியக்கூடிய சிறப்பறிவு தரும். புண்ணியமே காமத்தை உடைத்தெறியும், புண்ணியமே பொறாமை உடைத்தெறியும், புண்ணியமே பேராசை உடைத்தெறியும், புண்ணியமே கோபத்தை பொடியாக்கும், புண்ணியமே வன்மனை நீக்கும், புண்ணியமே எல்லா நன்மையும் உண்டாக்கும், புண்ணியமே சாந்தமே ஒடியவாக செய்யும், புண்ணியமே நிறைய மாற்றும், புண்ணியமே மரணமில்லா பெருவாள் தரும், புண்ணியமே எல்லா நன்மையும் உண்டாக்கும். அப்போ புண்ணியன் எந்தை புனிதன் எனையடி நன்னி விளக்கன ஞானம் விளைந்தது. அப்போ புண்ணியம் புண்ணியம் அந்த ஞானியை திருவடியே புண்ணியவான். இப்போ ஞானிகளை பூஜித்தால் புண்ணியவன் ஆவான். இப்போ புலாத வறுமை இருக்கு என்ன செய்யு கேட்டான். பூஜை செய், முன் செய்த வினைதானே உனக்கு வறுமை வந்தது, தொட்ட தொடங்கவில்லை. வியாபாரத்தை அட்டை வந்தது யார் காரணம்? சிறப்பறிவு நினைக்காது. சிறப்பறிவருக்கும் வியாபாரத்தை அட்டை வந்து விட்டது. அவதான் இருந்தது, அவதான் மூலதனம் இருந்தது. இப்போ புண்ணியம் இருந்தால் புண்ணியம் என்பது என்ன? டீசல் போல் வண்டியில் டீசல் இருக்குது. வண்டி டீசல் இருந்தால் வண்டி ஒரு பத்து லிட்டர் போடுறான், டீசல் இருக்க மட்டும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். டீசல்னா வண்டி நின்று போடும். ஏன்னா சிறந்த எப்போ எப்படி அவ்வளோ வியாபாரம் செஞ்சார் பெரிய பாரு என்ன எப்போ அவரை நஷ்டமாயிட்டார்னா அவரை நஷ்டமாயிட்டார். டீசல் இல்லை, வண்டி நின்று விட்டது. புண்ணியம் இருக்கும் வரையில் ஓஹோ என்று வாழ்வான். புண்ணியம் தீர்ந்து விட்டால் அடியொற்ற மறுபடி விழுந்தே போவான்.